முக்கியமான அப்டேட் பார்ப்போம். அதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ணி இப்படி நீச்சுவாங்க, ஃப்ரீயாக ஃபுல் கேன்ஸ் கட்டியாக இருக்கும். டெலிகிராமில் யாராவது ஜாயின் பண்ணிங்கன்னா அலாட்ஸ் ஃபார் ஆல் டீம் விட சர்ச் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுலேயுமே மோஸ்ட்லி ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ப்ரைவேட் சேட்டில் டவுட்ஸ் ஃபுல்லாக கிளியர் பண்ணிட்டே தான் இருக்கும். நம்ம டெய்லியுமே என்னென்ன வழிகள் வந்து இருக்குது அப்படிங்கிறத வந்து சொல்கிறோம். ஏன்னு கேட்டிங்கன்னா ஒரு அஞ்சு வீடியோ போட்டோம் வச்சுக்கோங்களேன், நாலு வீடியோ வந்து உங்களுக்கு அடுத்த அப்டேட்ஸு நியூ அப்டேட்ஸ்லாம் வீடியோ போட்டு ஒரு வீடியோ ஃபுல்லாகவே நீங்கள் அடுத்து என்ன பண்ணலாம் ஏன்னா இன்னும் சீட் நாட் அலாட்டட் கேண்டிடேட்ஸுக்கு ஒரு நாளுமே வந்து பாசிபிலிட்டிஸ் வேஸ் வந்து வருது. அதுக்கடுத்து வந்து நிறைய சீட் வந்து இருக்குது, அதனால் வந்து நம்ம அப்டேட் வந்து கொடுக்கணும் பார்த்தீங்களா. ஏன்னா நம்ம வந்து அப்ளிகேஷன் போர்ட்டலேருந்து காலேஜ் ஜாயின் பண்ணி கம்ப்ளீட் கேண்டிடேட்ஸ் வந்து கொடுப்போம். இப்போ என்ன இன்றைக்கி என்னென்ன பாசிபிலிட்டிஸ் வேஸ்லாம் இருக்குது, என்ன இதுக்கெல்லாம் போகலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோ கிளியர் கட்டாக பார்ப்போம். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணிச்சோங்க. இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு அருமையான வாய்ப்பு அப்படின்னு கூட சொல்லலாம். முதல் வாய்ப்பு, நேற்று வந்து ஒரு ஏழு வாய்ப்புகள் போட்டிருந்தோம், அதுக்கு முந்தின நாள் வந்து ஒரு ஒம்பது வாய்ப்புகள் வந்து போட்டிருந்தோம். இன்றைக்கி ஒரு முதல் வாய்ப்பு வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் அண்ணாமலை யூனிவர்சிட்டிக்கு வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்கீங்க அப்படின்னா அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபோர்த் ரவுண்ட் வந்து கால்ஃபர் வந்து பண்ணுவாங்க. அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் ஃபோர்த் ரவுண்ட் வந்து கால்ஃபர் பண்ணுவாங்க. ஏன்னா நிறைய சீட்ஸ் வந்து வேக்கன்சியாக இருக்குது. கண்டிப்பாக ஃபோர்த் ரவுண்ட் வந்து பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர், பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் சப்போர்ட்டிங், பிஎஸ்சி ஹார்டிகல்ச்சரில் கண்டிப்பாக வாய்ப்புகள் வந்து இருக்குது. மூணு இதில் போகிறதுக்குமே வாய்ப்புகள் வந்து இருக்குது. அதுக்கடுத்து சார் செகண்ட் உள்ள வாய்ப்புகள்லாம் என்ன சார் அப்படிங்கனா, நீங்கள் டானுவாஸ்க்கு அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா, டானுவாஸ்க்கே அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா பிபிஎஸ்சி இன் ஏஹெச் கோர்ஸு இல்லை பிடெக் கோர்ஸில் ஏதாவது ஒரு கோர்ஸு பவுல்ட்ரி டெக்னாலஜியோ ஏதோ ஒரு கோர்ஸில் நீங்கள் வந்து அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருந்தீங்க அப்படின்னா ஏப்ரல் ஒன்றாம் தேதி வந்து உங்களுக்கு கண்டிப்பாக வந்து சீட் அலாட்மெண்ட் வந்து பாட வாய்ப்பு இருக்குது. ஏன்னா வேக்கன்சிஸ் வந்து நிறைய இருக்குது, அன்றைக்கி உங்களுக்கு வாய்ப்புகள் வந்து நிறைய இருக்குது. அது ஒரு பாசிபிலிட்டிஸ் ஃபேஸ். இன்றைக்கி அந்த ரெண்டு பாசிபிலிட்டிஸ் ஃபேஸ் சொல்லியிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் மூணாவது பாசிபிலிட்டிஸ் வே என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா டிப்ளமோ இன் அக்ரி, டிப்ளமோ இன் ஹார்டிக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 5-6 கவுன்சிலிங் வந்து நடக்கு. டிப்ளமோக்கு அப்ளிகேஷன் வந்து போட்டிருந்தீங்க அரிய வாய்ப்பு அப்படிங்கிறத சொல்லலாம். ஏன்னா 1200 மாணவர்களுக்கு வந்து அந்த ஏப்ரல் 5-6 வந்து கலந்தாய் வந்து நடைபெறுகிறது. இது வந்து டிப்ளமோ அக்ரி டிப்ளமாட்டிக்கு ஸ்கோப் வந்து அதிகம். ஒரு பிளாக்குக்கு ஒரு ஏஓ தான் இருக்க முடியும், ஆனால் ஒரு பிளாக்குக்கு 5 AO இருக்கலாம். அது ஒரு ரூல் வந்து இருக்குது. நம்ம நிறைய பாசிபிலிட்டிஸ் வந்து வேலை வாய்ப்புகளுக்கு வந்து அதிகம், அதுலேயுமே நீங்கள் வந்து போகலாம். மூணாவது வாய்ப்புகள் சொல்லியாச்சு. நாலாவது வாய்ப்புகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாலாவது வாய்ப்புகள் வந்து கண்டிப்பாக நம்ம டிஎன்ஏயில் 5th ரவுண்ட் வந்து கால்ஃபர் வந்து பண்ணுவாங்க. டிஎன்ஏயில் 5th ரவுண்ட் வந்து கண்டிப்பாக கால்ஃபர் வந்து பண்ணுவாங்க. ஒரு 80 சீட்ஸ் கிட்டே வேக்கண்ட் வந்து இருக்க தான் செய்யுது. அதையுமே நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் அப்டேட் வந்து கொடுப்போம். 80 சீட்ஸ் இந்த வேக்கண்டாக தான் இருக்குது. அடுத்து வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஞ்சாவது வாய்ப்பு என்ன சார், அஞ்சாவது வாய்ப்பு வந்து என்ன சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ஆர்ஐ இண்டஸ்ட்ரியல் கோட்டாக்கு அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா அந்த ஏப்ரல் 11 தேதி இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஏப்ரல் 11 தேதி போய் நீங்கள் வந்து அந்த செகண்ட் ரவுண்ட் வந்து கால்ஃபர் பண்ணிக்கலாம். இது வந்து அஞ்சாவது வாய்ப்பு. ஏப்ரல் 6 வாய்ப்பு என்ன சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா நீட்டுக்கு ரிப்பீட் பண்ணுறவங்க, நீட்டுக்கே ரிப்பீட் பண்ணுறவங்க வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கண்டிப்பாக அப்போ ரிப்பீட் வந்து பண்ணுறாங்க. ஏதாவது ஒரு கோச்சிங் சென்டரோ இல்லை செல்ஃப் ஸ்டடிங்கோ பண்ணுறவங்க கண்டிப்பாக வந்து பண்ணுங்கள். ஏன்னா வந்து எக்ஸாம் வந்து June 2022 வந்து வர வாய்ப்பு இருக்குது. June 2022 வர வாய்ப்பு இருக்குது. கண்டிப்பாக வந்து 4 உங்களுக்கு எந்த எக்ஸாம் வந்து வரும் அதையுமே நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து எழுதுங்க, அதை நல்லா புரிஞ்சுவோங்க. அடுத்து ஏழாவது வாய்ப்பு வந்து என்ன சார், சார் பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் பிஎஸ்சி ஹார்டிகல்ச்சர் தான் சார் படிக்க போகிறேன், இந்த எங்களுக்கு மேனேஜ்மெண்ட் கோட்டலுக்கு இது 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 காசு இல்லை சார் அப்படின்னு நினைக்கிறவங்க ஐகாருக்கு ப்ரிப்பேர் பண்ணுங்க. ஐகாருக்கே கண்டிப்பாக ப்ரிப்பேர் பண்ணுங்க. அது ஒரு 5 வந்து எக்ஸாம் வந்து வந்துடும். கண்டிப்பாக வந்து ஐகாருக்கே 5 எக்ஸாம் வந்து வந்துடும், அதுக்கு கண்டிப்பாக ப்ரிப்பேர் பண்ணுங்க. இப்போது சார் எட்டாவது வாய்ப்பு வந்து என்ன சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா எட்டாவது வாய்ப்பு வந்து வேறு ஒன்றும் கிடையாது. நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கான அந்த அடுத்த வருஷம் அப்ளிகேஷன் வந்து போடுறேன் அப்படின்ட்டு இருக்கவங்க கண்டிப்பாக வந்து அப்ளிகேஷன் வந்து போடுங்க. அவங்களே வந்து சொல்லியிருக்காங்க சார் இந்த வாட்டி வந்து எக்ஸாம் வந்து 12 எக்ஸாம் எழுதாதனால தான் வந்து ஒரு 180 கட் ஆஃப் வந்து கிடச்சிருக்கு. ஆனால் எக்ஸாம் எழுந்தாங்க அப்படின்னா 172 தான் கிடச்சிருக்கும். லாஸ்ட் இயர் வந்து ஒரு 172 அப்புறம் வந்து எக்ஸாம் எழுந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த வருஷம் எக்ஸாம் எழுதிட்டாங்கன்னா நெக்ஸ்ட் இயர் அப்ளை பண்ணால் உங்களுக்கு கொஞ்சம் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. நெக்ஸ்ட் இயர் வந்து ட்ரை பண்ணலாம். சரி சார் 9th வாய்ப்பு வந்து என்ன சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா 9th வந்து நீங்கள் மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் ஜாயின் பண்ணலாம். மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் கண்டிப்பாக ஜாயின் பண்ணலாம். இன்னும் சில காலேஜஸில் வேக்கண்ட் வந்து இருக்க தான் செய்யுது, கண்டிப்பாக ஜாயின் பண்ணுங்கள். 10th வாய்ப்பு வந்து என்ன, 9th வாய்ப்பில் பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் 26 காலேஜ் இருக்குது, பிஎஸ்சி ஹார்டிகல்ச்சர் 2 காலேஜ் இருக்குது. நம்ம கேட்ட வரைக்கும் 26 காலேஜில் ஒரு 6 காலேஜ் தான் வந்து என்ன பண்ணிக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபில்லாக இருக்குது சார், சீட் வந்து ஃபில்லாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னும் மோஸ்ட்லி ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சில காலேஜ் வந்து ஒரு 4-5 சீட் சொல்கிறாங்க, சில காலேஜில் வந்து சார் ஒரு
எட்டு சீட் ஏழு சீட் கிட்ட இருக்கு அப்படின்னு தான் சொல்றாங்க. அடுத்து டீம்டு காலேஜ்ல கண்டிப்பா ஜாயின் பண்ணலாம். டீம்டு காலேஜஸ் வந்து ஜாயின் பண்ணலாம், இது பத்தாவது வயசு. டீம்டு காலேஜ் வந்து ஜாயின் பண்ணலாம், இது ஒரு அரிய அருமையான வாய்ப்பு. ஏன்னா கலசலிங்கமே அடுத்து தனலட்சுமி சீனிவாசன் கூட ஒரு அப்போ லாஸ்ட் வீக் வந்து ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஜாயின் பண்ணியிருந்தாங்க, நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஜாயின் பண்ணியிருந்தாங்க. அடுத்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து போகிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. தனலட்சுமி சீனிவாசன் இந்த சமயபுரத்தில் இருக்குது பார்த்திங்களா, திருச்சி, அதெல்லாம் ஜாயின் பண்ணலாம். கலசலிங்கம், காருண்யா, அதெல்லாம் ஃபீஸ் வந்து டொனேஷன் வந்து கிடையாது அப்படிங்கிறத நல்லா புரிஞ்சுவாங்க. பிஐடி எஸ்எம் தமிழ்நாட்டில் மொத்தம் ஆறு டீம்டு காலேஜ் வந்து இருக்குது. தாய் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லியே பார்க்கலாம், நம்ம டெய்லி வந்து ஃபுல் கம்ப்ளீட் கைடன்ஸ் வந்து கொடுத்தே இருப்போம். தாய் ஃப்ரெண்ட்ஸ்.